மருத்துவ உலக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்த மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிகாலத்துல இது சித்த மருத்துவம் எப்ப தோன்றுச்சு அப்படின்றது யாராலையுமே வரையறுக்க முடியாது. முதல் முதல்ல இந்த உலகத்தில் உயிரினங்கள் தோன்றிச்சோ அப்பொழுதிருந்து சித்த மருத்துவம் தோன்றப்பட்டது. நம்முடைய முழு முதற் கடவுள், ஆதி கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானால் இந்த சித்த மருத்துவம் உருவாக்கப்பட்டது. சிவபெருமான் பார்வதி அம்மையாருக்கு இந்த சித்த மருத்துவ குறிப்புகளை எல்லாத்தையுமே போதிச்சார். பார்வதி அம்மையார் நந்தி தேவருக்கும், நந்தி தேவர் சித்தர்களின் மூத்த சித்தரான அகத்தியருக்கும் இதை போதிச்சாங்க. அகத்தியர் மூலமா 18 சித்தர்கள் மூலமா இந்த சித்த மருத்துவம் உலகம் முழுவதும் இன்று பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆதிகாலத்திலிருந்து பார்த்தோம்னா எல்லா காலத்துக்குமே எந்த நோய்களுக்கும் ஏற்படக்கூடிய, எந்த நிலையிலும் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் ஒரே மருத்துவம், அன்றைக்கே நம்ம ஓலைச்சுவடிகள்லையும் சரி, சித்த மருத்துவ குறிப்புகள்லையும் சரி, சித்தர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பெரும் தொற்று நோயான கொரோனா நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தில் மருத்துவ குறிப்புகள் அந்த காலத்திலே தேவையது. கபசுரம் அப்படின்ற நோய் சுரத்துக்கு கீழே இதை அறுதிட்டு சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவம் வாழ்வின் நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டு வகுக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். இதனாலதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்றத முதன்மையான தத்துவமா சித்தர்கள் வகுத்திருக்காங்க. சித்த மருத்துவத்துல வாதம், வைத்தியம், யோகம், ஞானம் இந்த பிரிவுகள் எல்லாம் இருக்கு. வாதம் அப்படின்றது பார்த்தோம்னா தாது, தாவர, சீவ வர்க்கங்களை கொண்டு இரும்பு, செம்பு உள்ளிட்ட உலோகங்களை பொன்னாக மாற்றுவது, அதாவது தங்கமாக மாற்றுவது தான் வாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி வைத்திய முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, நிறைய வைத்திய முறைகள்ல மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவுகள் நிறைய இருக்கு. இதுல மருந்துகள் பார்த்தோம்னா அகமருந்து 32, புறமருந்து 32 அப்படின்னு சொல்றோம். அகமருந்து அப்படின்னு பார்த்தோம்னா சுரசம், சாறு, உட்களி, அடை, குடிநீர், இது எல்லாமே இந்த மாதிரியான வகைகள் 32 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. புறமருத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா வேது, கட்டு, கலந்து, தொக்கணம், இது எல்லாமே புறமருத்துவமாக பிரித்து வகுத்திருக்காங்க. சித்த மருத்துவத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய புல், பூண்டு, தாவர வகைகள், இலை, பட்டை, வேர் இவற்றிலிருந்தும் நவரத்னங்கள், நவலோகங்கள், அயம், காந்தம், செந்துரம் இந்த மாதிரி உலோகங்கள், மேலும் ஜீவப்பொருட்களாக சங்கு, பலகரை, நண்டுக்கள் இவற்றிலிருந்தும் மருந்துகளை செய்கிற முறை நம்ம சித்த மருத்துவத்தில் மட்டுமே இருக்கு. இந்த மருந்துகள் எல்லாமே குறிப்பிட்ட, அதாவது குறுகிய கால அளவுல இருந்து, அதாவது அதோட ஆயுட்காலம் எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு சொல்லுவோம், குறுகிய காலகட்டம் வந்து அழிவே இல்லாமல் 1000 காலம் ஆனாலும் அதுக்கு ஆயுட்காலம் முடியாத அளவுக்கு நிறைய பெருமருந்துகளும் நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கு. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய கற்ப முறைகளும் நம்ம சித்தர்கள் நமக்கு போதிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி பார்த்தோம்னா பிணி அழக விதி அப்படின்ற விதிப்படி நம்ம வாழ்வியல் முறைகளை எந்தெந்த மாதிரி வாழணும் அப்படின்ற வாழ்க்கை நெறிமுறை ஒழுக்கத்தை பற்றியும் பிணி அழக விதியில தேவையர் சித்தர் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உடல் ஐம்பூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இப்ப உடலுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா நம் உணவை அடிப்படையாக வைத்துதான் அந்த நோய் ஏற்படுது. இது நம்ம சரீரத்தை வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 வகையான தாதுக்களாக பிரிச்சிருக்காங்க. ஸோ வாத தேகிகள், பித்த தேகிகள், கப தேகிகள், ஒவ்வொரு தேகிகளுக்கும் அதை சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கும் குறிகுணங்கள், அதுக்கான மருத்துவமும் தனித்தனியாக சித்தர்கள் வகுத்து சொல்லியிருக்காங்க. நம் உண்ணும் உணவு தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளும் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கு முதன்மையான காரணமா இருக்கு. இதை பொறுத்து தான் 4448 நோய்கள் இருக்கு அப்படின்றத சித்தர்கள் வகுத்து அதுக்கான மருத்துவ முறைகளும் ஓலைச்சுவடிகளிலும் பல வகையான ஏடுகளிலும் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்குமே நம்ம சித்த மருத்துவம் அதை பின்பற்றி தான் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் மருத்துவம் வழங்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சித்த மருத்துவத்தை பற்றியும் ஒவ்வொரு நோய்க்கும் சித்த மருத்துவத்துல என்னென்ன தீர்வு இருக்கு, என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்கு, அது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேகிகளும் வாத, பித்த, கபம் அதை அடிப்படையாக கொண்டு எப்படியெல்லாம் நம்ம மருத்துவ முறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி.